வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வெல்கம் டு வாவினியா. ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோவை பாருங்களேன். இன்றைக்கி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பயும் போல் காலையில் நான் வந்துட்டு என் வேனுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு தாத்தா வந்தார். அவர் வந்து ஒரு பேப்பரை என்கிட்ட கொடுத்து கணிதத்தில் என்ன இருக்குதுன்னு படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லி படித்து பார்த்தா ஒரு கவிதை. சரி சூப்பராக இருக்குதே தாத்தா, இது நல்லா இருக்குதுங்க தாத்தா, என்னங்க தாத்தா இதுன்னு நானும் கேட்டேன். அவர் வந்து நான் எழுதுனதுன்னா அப்படின்னு சொன்னார். கரெக்டாக என் வேணும் வர சரிங்க தாத்தா சூப்பராக இருக்குது இந்தாங்க நானும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணி நீயே வச்சுக்கோ, என் கூட இன்னும் 2 பேர் நின்றுட்டுருந்தாங்க, அவங்க 2 பேர்த்துக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டுனாரு. சரி என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வேனில் ஏறிட்டேன். வேனில் ஏறிட்டு அப்போ தான் நான் பொறுமையாக படித்து பார்க்குறேன். அத்தனையும் வந்துட்டு வாழ்க்கை தத்துவங்கள் அதனோட சூப்பர் மோட்டிவேஷ்னல் கவிதைகளாக இருந்தது. அந்த கவிதைகளை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு அழகான கவிதை, மனிதநேயம்னு சொல்லிட்டு. எவ்வளவு சிறிய தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள். சக மனிதர்களாய் அவர்களை மதித்து நடத்துங்கள். எந்த வேலையும் கேவலமானதல்ல. மேற்கண்ட வேலையை சரியாக செய்யாததுதான் கேவலமானது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துங்கள். கல்விக்கு அழகு ஒழுக்கம், ஒழுக்கத்திற்கு அழகு படிப்பு, படிப்பிற்கு அழகு பண்பு, பண்பிற்கு அழகு நேர்மை, நேர்மைக்கு அழகு உண்மை, உண்மைக்கு அழகு உழைப்பு, உழைப்பிற்கு அழகு ஊதியம், ஊதியத்திற்கு அழகு சேமிப்பு, சேமிப்பிற்கு அழகு ஈகை, ஈகைக்கு அழகு கருணை, கருணைக்கு அழகு பக்தி, பக்திக்கு அழகு அன்பு, அன்பே சிவம். அரசன் இல்லாத நாடு பால், கடக்கால் இல்லாத ஏரி பால், கரையில்லா காடு பால், சொல்லில்லா மனிதன் பால், நாயில்லா பட்டி பால், பசிக்கில்லா அன்னம் பால், கல்வியில்லா கண்கள் பால், அறிவு இல்லாத மனிதன் பால். கிணற்றுக்கு தண்ணீர் அழகு, பெண்ணுக்கு கூந்தல் அழகு, மனிதனுக்கு எது அழகு? உண்மைதான் அழகு. 1 நிமிட பொறுமை 10 ஆண்டு நன்மை, மனசாட்சி 1000 சாட்சிக்கு சமம், மலர்ந்த முகமே வாழ்க்கையின் செல்வம். மனம் விட்டு பேசுவதை விட எந்த சந்தோஷமும் இல்லை. ஈட்டி ஈட்டினவரை பாயும், பணம் பாதாளம் வரை பாயும். வஸ்திரமுள்ளவன் சபைக்கு அஞ்ச மாட்டான், வாகனமுள்ளவன் வலிக்கு அஞ்ச மாட்டான், ஆயுதமுள்ளவன் படைக்கு அஞ்ச மாட்டான். இதில் நிறையா கவிதைகள் மற்ற இதிலிருந்து எடுக்கப்பட்டது, பட் இருந்தாலும் இதை ஒரு கோர்வையாக ரொம்ப அழகாக சேகரிச்சிருக்காங்க. இது இன்றைக்கி வந்துட்டு ஒரு நடந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.